திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜமத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிரணி அமைப்பு சார்பில் வலிமையான குடும்பம் வலுவான சமூகம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. அதன் நிறைவு விழாவில் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக சேவைகளில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற பெண்கள் சிறப்புரையாற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புதிய நீதி கட்சி சார்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருத்தணி தொகுதியில் தமது கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிட ஏதுவாக அதிமுக தலைமை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் வேறு கட்சிகள் அந்த தொகுதியை கேட்டு வரும் நிலையில் புதிய நீதி கட்சியின் இந்த கோரிக்கை அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் மேலும் இழுபறி ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வாகனங்களில் விதிமுறைகளை மீறி பணம் அல்லது பரிசுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றனவா என சோதனையிட்ட பின்னர் அந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். கோவை மாவட்டம் வால்பாறையில் அருகே கல்லார் ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கு வாக்கு இயந்திரம் எப்படி பயன்படுத்துவது, அதன் நடைமுறைகளை பற்றியும் அதன் செயல்முறைகளை பற்றியும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வில் கல்லார் ஆதிவாசி பழங்குடி மக்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நேதாஜி சாலையில் நகராட்சி நுண் உர செயலாக்க மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்து அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் அணைத்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையைச் சேர்ந்த அவர் இந்தியா தொண்டு நிறுவனம் சார்பாக மயிலாடுதுறை மும்தாஜ், சிம்ரின் பானு, சென்னை சுகன்யா, திருச்சி அனிஷா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பயணம் துவங்கி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுக்கோட்டையில் நகராட்சி சார்பில் சாலையில் வரையப்பட்டுள்ள ஓவியம் பலரையும் கவர்ந்துள்ளது. இந்த ஓவியத்தில் கையூட்டு பெறாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்குரிமை நமது பிறப்புரிமை உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. கரூர் டெக்ஸிட்டி கூடைப்பந்து கழகம் மற்றும் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. 30 மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்கப்பரிசு 25,000 மற்றும் சுழல் கோப்பை வழங்கப்பட்டது. ஆவடி அடுத்த கண்ணம்பாளையத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னை அண்ணா நகர் மற்றும் ஆவடியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் ஆந்திர மாநிலத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் 13 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே குமணன் சாவடியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட தலைவர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த காலங்களில் பாஜக வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்திருப்பதாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தினர் குற்றம் சாட்டினர். இந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான் விடுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. மாநில அளவில் 12 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் பொள்ளாச்சி சாம்ராட் அணி முதலிடத்தை பெற்று வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கல்வாய் கிராமத்தில் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் 200வது மனவளக்கலை கிளை துவக்கப்பட்டது. இந்த துவக்க விழா நிகழ்வில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை ரைபிள் கிளப் சார்பில் மாநில அளவிலான 46வது துப்பாக்கி சுடும் போட்டி ஆவடியில் நடைபெற்றது. கடந்த 3 தொடங்கி 7 வரை நடந்த இந்த போட்டியில் நடிகர் அஜித்குமார் சீனியர் பிரிவில் பங்கேற்று 25 மீட்டரில் 3 தங்கம், 10 மீட்டரில் 2 சில்வர், 15 மீட்டரில் 2 சில்வர் மெடல் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறும் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் அஜித் அவர்கள் தேர்வாகியுள்ளார்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் கடந்த சில மாதங்களாக மழை குறைந்ததால் வனப்பகுதி தற்போது வறண்ட நிலையில் காணப்படுகிறது. இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் திடீர் காட்டுத்தீ ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆசனூர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் போராடி காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உடனடியாக தீயை அணைக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள வன விலங்குகள் உயிர் தப்பின என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி அருகே புரவிப்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரளாவிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த காரில் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 1 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றினர். பின்னர் அவற்றை பொள்ளாச்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் வைத்தியநாதனிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மலைப்பட்டு பகுதியில் 155 அடி உயர மலைப்பகுதியின் மேலிருந்து 58 வினாடிகளில் கண்களை கட்டிக்கொண்டு கீழிறங்கி இளம்பெண் உலக சாதனை படைத்தார். இளம்பெண் முத்தமிழ் செல்வி இந்த சாதனையை மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தன் என்றும் மகளிர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என கூறினார். ஆனால் ஆண்கள் தங்கள் கண்களை திறந்து பெண்களை பார்க்க வேண்டும், கண்களை மூடிக்கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்கிறார்கள் எனவும் இதை வலியுறுத்திதான் இந்த சாதனையை தான் படைத்ததாக கூறினார். மேலும் ஒரே வாரத்தில் பயிற்சி பெற்று இந்த சாதனையை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக உலக சாதனை விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்திரோடு சாலையில் இயங்கி வரும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1967 10ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பு படித்த பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேல் திருத்தணையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரும் பழைய மாணவருமான சுரேஷ் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இதில் 2 பெண்கள் உட்பட மொத்தம் 56 பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களில் வங்கி அதிகாரி, தலைமை ஆசிரியர், ரயில்வேத்துறை, அரசு மருத்துவர் போன்ற மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் தங்களது பழைய நினைவுகள் நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க உரையாடினர். மேலும் திருத்தணி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தருவதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக அத்தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியினர் தங்கள் வேட்பாளருக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஞானமுருகன் பூண்டி பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளான காந்தி சாலை, மார்க்கெட் பகுதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் அருகே முட்டியின் கிணறு பகுதியில் ஒரிசாவைச் சேர்ந்த பிரேமநாதா என்ற இளைஞர் வசித்து வருகிறார். இவர் முட்டியின் கிணறு பகுதியில் சந்தேகம் படுபடியாக நின்றிருந்து உள்ளார். இதுகுறித்து பெருமாநல்லூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு போலீசார் சென்று பிடித்து விசாரணை செய்ததில் ஒரிசாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 5 கிலோ எடை உள்ள கஞ்சாவை விற்பனை செய்வதற்கு வந்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து சுமார் 5 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன் அப்பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் பழக்கம் ஏற்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிறுமியை பாலச்சந்திரன் கடத்தி சென்று விட்டதாக சிறுமியின் பெற்றோர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இப்புகாரின் பேரில் போலீசார் சிறுமியுடன் தலைமறைவாக இருந்த பாலச்சந்திரனை கைது செய்தனர். பின்னர் காதலித்து திருமணம் செய்து கொண்டது தெரியவந்ததை அடுத்து சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை திருமலை நாயக்கர் மஹால் அருகில் ஜவுளி வியாபாரம் செய்து வரும் பூபதி என்பவரிடம் பி கே முனிராஜ் மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேர் சேர்ந்து 1,40,00,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் முனிராஜன், அவரது மனைவி பூங்கோதை உட்பட ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நெசவாளர்களின் கோரிக்கை அரசியல் மாநில மாநாடு நடைபெற்றது. நெசவாளர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும், கூட்டுறவு இயக்குநருக்கு அரசு ஊதியம் வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் இயங்கும் டிவர்ஸ் இன்னோவேஷன் லேப் என்கிற நிறுவனம்
கோவிட்-19 போன்ற கொடிய வைரஸ்களை 5 நிமிடங்களில் அழிக்கக்கூடிய புதிய கருவியை திருவாரூரில் அறிமுகப்படுத்தியுள்ளது. UV5 என்கிற இந்த புதிய கண்டுபிடிப்பு UV கதிர்கள் மூலம் இயங்கக்கூடியது என்றும், மேலும் சானிடைசரால் அழிக்க முடியாத கிருமிகளையும் இக்கருவி கொள்ளும் தன்மையுடையது என அந்நிறுவனத்தார் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி விளக்கில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வெம்பக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர் கணேசன் என்பவரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 1,17,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சாத்தூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்களிக்கும் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டது. இந்த இயந்திரங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டதோடு சீல் வைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்புடன் தனியார் கல்லூரி அறையில் வைக்கப்பட்டது. அத்துடன் அந்த கல்லூரி முழுவதும் CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வருவாய்த்துறை சார்பில் உலக மகளிர் தினத்தையொட்டியும், வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. கோட்டாட்சியர் பழனிதேவி கொடியசைத்து தொடக்கி வைத்த இந்த போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள், குழந்தைகள் மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியினர் தொடங்கி வைத்த வேல் வழங்கும் கலாச்சாரம் திமுக முதல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற நெசவாளர் கூட்டம் வரை தொடர்கிறது. ராஜபாளையத்தில் உள்ள தெற்கு வைத்தியநாதபுரம் தெருவில் நெசவாளர்களின் அரசியல் கோரிக்கை மாநாடு மாநில அளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நெசவாளர்களின் மாநில தலைவர் சுவாமிநாதனுக்கு மரியாதை செலுத்தியபோது, அரசியல் தலைவர்களுக்கு வழங்குவது போல வீர வாளும், இதனைத் தொடர்ந்து வெற்றிவேல் வீரவேல் கோஷம் முழங்க தமிழ் கடவுள் முருகன் கையில் வைத்திருப்பது போன்ற தங்க நிற வேலும் வழங்கப்பட்டது. அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மாசி மாதம் தொடங்கியதிலிருந்து தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், அரூர், தீர்த்தமலை, பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. அதிகாலை சூரியன் உதயமாகி காலை 8 மணியாகியும் பனிமூட்டம் குறையவில்லை. இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் முகப்பு விளக்கு எரிந்தவாறு சென்றன. கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே காஞ்சிபுரம் செய்யாறு சாலையில் சென்னையிலிருந்து செய்யாறு நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை கிளியாத்தூர் பகுதியில் எதிரே பைக்குகளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கல் மற்றும் கம்பால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். இந்த சம்பவத்தால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கியுள்ளனர். இதனையடுத்து அவ்வழியாக வந்த மற்றொரு அரசு பேருந்தில் பயணிகளை பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி செட்டித்தெரு மாணைக்கால் மாரியம்மன் கோவில் 63ஆம் ஆண்டு பெரும் திருவிழா கடந்த 28ஆம் தேதி பூச்சொரிதல் காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து முக்கிய திருவிழாவான தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் காவடி எடுத்தல், மாவிளக்கு போடுதல், சேவல் காணிக்கை செலுத்தல் நடைபெற்றது. பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்து கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் முதுகுளத்தூர் காவல் நிலையம் பகுதியில் இருந்து துவங்கி பேருந்து நிலையம், காந்தி சிலை மற்றும் கீழத்துவல் போன்ற பதட்டமானதாக கருதப்படும் வாக்குச்சாவடிகள் உள்ள கிராம பகுதிகளில் ஊர்வலமாக சென்றனர். கொடி அணிவகுப்பு ராமநாதபுரம் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் லயோலா இக்னோசியஸ் தலைமையிலும், முதுகுளத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராகவேந்திரா கே ரவி, துணை ராணுவ படை கமாண்டர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் துணை ராணுவத்தினர், ஆயுதப்படை காவல்துறையினர், காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். குமரி மாவட்டத்திற்கு திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டரில் வந்த அமித்ஷா அங்கிருந்து காரில் சுசீந்திரம் தானுமாலய கோவிலுக்கு சென்றார்.
முன்னதாக பொன்ராத கிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் அமித்ஷாவை வரவேற்றனர். ஆலயத்திற்கு செல்லும் வழியோரம் நின்ற கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு பூக்களை தூவி வரவேற்றனர். பின்னர் குமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பொன்ராத கிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பு பகுதியிலிருந்து வாகனத்தில் வெற்றி கொடி பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் வடசேரி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் எல் முருகன் உள்பட கட்சித் தலைவர்களுடன் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் திருவனந்தபுரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு சென்றார்.